அடுத்ததுக்கு விடுவோம். ஸோ பதிவுகள்னு சாப்பா குத்தினது வந்து 6வது ஸ்லைடு. 7வது ஸ்லைடு பார்த்தீங்கன்னா திருப்பி பதிவுகளின் களம் வந்து மனம் புத்தி. மனம் புத்தி பண்ணுறது என்னென்னா, மனம் வந்து அறிதல் தெரிதலை பண்ணுது, புத்தி வந்து புரிதலை பண்ணுது. எப்படி இதெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வே ஆசிரமத்தில் கற்றுக் கொடுக்குறவரே எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அவர் என்னமோ தேட பார்த்தாரு, ஆனால் ஒன்றும் சிக்கலை. ஆனால் அதுக்கெல்லாம் அந்த அழியில் இருந்தப்பெல்லாம் இருந்ததெல்லாம் வந்து பல புத்தகங்கள்லேருந்து திரட்டிய பல கற்பனைகள், இவரோட கற்பனையும் அதை சேர்த்து போட்டார், வெளியிலையும் லுக்கை மாற்றினாரு. புரியுதா? 4 பேர் மிரண்டான், முக்கியமானவர்கள்லாம் மிரண்டாங்க. மிரண்ட உடனே அவங்க லேண்டை டொனேட் பண்ணுறாங்க. புரியுதா? மரியாதையும் கொடுக்குறாங்க, ஃபீஸும் கொடுக்குறேன்றாங்க, பணமும் கொடுக்குறேன்றாங்க. இவருக்கு பொழப்பாகவே மாற்றிட்டார். இதை பண்ணுறது எங்க? மனம் புத்தி இது ரெண்டு வந்து நானுக்கு அடிமையா இருந்து கொத்தடிமைகள் போல இருந்து இது கீழே வந்ததெல்லாம் உருப்படவே உருப்படாது. மனத்துல வந்த இந்த எண்ணங்களால உருப்படவே முடியாது ஒருத்தன். அது இஷ்டத்துக்கு என்ன சொல்லுவாங்க, சித்தம்ப இது என்ன சொல்லுவாங்க, கண்டதே காட்சி கொண்டதே கோலம். உள்ள என்ன தோணுதோ அதுதான் காட்சி. ஒருத்தனை திடீர்னு அவநம்பிக்கை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அவனை கரிஞ்சு கொட்டிடுவாங்க. புரியுதா? ஒரே நம்பிக்கை ஆகி போச்சுன்னா ஐயோ ஐயோ ஐயோன்னு அவங்க. ஸோ இதுதான். ஸோ இதை பண்ணுறது வந்து மனம் புத்தி. இந்த மனம் புத்திக்கு சப்ளையர் வந்து நான். அதனால் இதனால்தான் இவர் என்ன பண்ணார்னா, மகரிஷி என்ன பண்ணார்னா, இந்த பாரு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் பார்த்துக்கோ. மனம் தன் ஒளி உருவோறுதலே உந்தி பெற, உண்மை உணர்ச்சியாம் இது உந்தி பெற. அப்புறம் இன்னொரு பாட்டில் பார்த்தீங்கன்னா, மதிக்கு ஒளி தந்து அம் மதிக்குள் ஒளிரும், மதியினை உள்ளே மடக்கி பதியில் பதித்திடுதல் அன்றி பதியை மதியால் மதித்திடுதல் எங்கன் மதி அப்படின்றார். மதிக்கு என்ன? புத்திக்கு. புத்தி தான் உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கரணத்துல ராஜா கிங். புத்தி கர்மானு சஞ்சாரினி. இதுல வந்து ஆண் புத்தி பெண் புத்தி இதெல்லாம் வந்து கவிஞர்களோட கற்பனை. எந்த உடம்ப வச்சுலாம் ஒண்ணுமே கிடையாது. உடம்பா மாறுறதும் புத்தி, மனமா இருப்பதும் புத்தி, நானுடைய ஆளுமையில எல்லாம் நடந்துட்டு இருக்குன்றது ஆன்மீகத்தினுடைய உச்சமான கண்டுபிடிப்பு. அது கேட்ட மாத்திரத்திலேயே ஞானம் அடைதல்ன்றது தான் ரமண மகர்ஷியோட வழி. வேற வழியும் இல்லை. நீங்க மாட்டுக்கு வந்து புஸ்தகங்களா வேதாந்த ரிசர்ச்சா பண்ணிக்கிட்டு என்னமோ ஐடியாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, இந்த ஐடியா வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் ட்ரை பண்றது, இன்னொரு ஐடியா வச்சுக்கிட்டு இன்னொன்று. ஐடியாவை வச்சிருக்கிறவன் யார்? அதுவும் பெரிய விசாரணை இல்லை. நின்றுகிட்டே இருக்கணும். அதுக்கு உனக்கு இம்மாலய பொறுமை வேணும், அவ்வளோ தாபம் வேணும். புரியுதா? உன்னுடைய பிறவியை நீ பெருசாக எடுத்துக்கூடாது. நான் அதை சாதிக்கணும், இதை சாதிப்பவனை வசதி யாரும் கண்டுபிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் சாதனை எல்லாம் வந்தால் வரட்டும் வராட்டி போட்டோம். ஏன்னா அதுக்குள்ள எல்லா சயின்சஸ் வேற நடக்கும். புரியுதா? உன்னுடைய துன்பத்துக்கு ஆட்படுபவன் யாருன்னு பார்க்கறதுல ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ்லாம் வருது உள்ள. உன்னுடைய வெறுப்புலையோ சந்தோஷத்திலேயோ அதுக்கு ஆட்பட்டவன் யார் அப்படின்றதுல பிரபஞ்சத்தினுடைய எல்லா சயின்ஸ், இந்த உலகம் சொல்ற அத்தனை சயின்சஸ் இருக்கு, எத்தனை டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, எவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, கூடி கூடி எல்லாம் ஆப்ஜெக்டிவா படிச்சுட்டு இருக்காங்கல்ல அத்தனையும். இன் சயின்டிஸ்ட கூட சொல்றேன், அத்தனையும் அதுக்குள்ள இருக்கு. ஒரு உணர்ச்சிக்கு உணர்ச்சி எப்படி உண்டாதுன்றதுல எல்லா சயின்சஸும் வந்தே ஆகணும். இது உணரப்பட்டால் சர்வசாதாரணமா தெரிஞ்சது. ஸோ எல்லாத்துக்கும் சாதகம் 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 சொல்லப்படுறது என்ன தெரியுமா? பார்வை, உள் பார்வை, லேசுப்பட்ட பார்வை. அந்த பார்வையை தான் நம்ம வந்து கணப்பொழுதும் வந்து கல்ச்சர் பண்ணணும், நிக்கணும். அது கூட ஒன்றும் பெருசா வந்து அப்படின்னு ஒரு 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 இது கிடையாது. ஒரு டார்ச் லைட்டுக்கு எந்த கண்ணும் கிடையாது, அது கோழி கிடையாது, எதுவும் கிடையாது. எங்க என்னென்ன ஒதுக்கிதோ உள்ளுக்குள்ள அது பூராத்தையும் பார்வையாலேயே பார்த்தா அது ஆஃப் ஆயிடும். அந்த அந்த தீரம் வந்து அந்த பார்வைக்கு வரணும், அது ஆஃப் ஆகிற அளவுக்கு அந்த பார்வை இருக்கணும். இப்ப ஏன் நான் பேசினேன் அப்படின்னு நீங்க உங்களை கேட்கணும். நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் கோர்ஸே படிக்கிறேன், அதை படிக்கணும்னு உட்கார்ந்தவன் என்னென்னமோ என்ன போச்சுன்னா, ஏன்னா இது இங்கே உட்காந்துருக்கேன் என்னத்தையும் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன யோசனை உனக்கு? அந்த பார்வை அப்படியே அபவுட் டர்ன்ல அதை கழுத்தை பிடிச்சி நிற்க வச்சு, இதை படிக்கணும்னு உட்காந்தவன்
அந்த நினைப்பு என்ன? அப்படி தனக்குள்ளே இதெல்லாம் சாக்குதான். அது எந்த அளவுக்கு போகணும்னா, படிப்பு சாக்கு, கேளிக்கைகள்லாம் சாக்கு, உயிர் வாழ்தலே சாக்கு, குடும்பத்தில் இருக்கிறதே சாக்கு, எந்த விதமான ரோல்களா இருக்க, கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், பிரசிடண்டா இருக்கட்டும், எல்லாம் சாக்கு. இது முக்கியம் இல்லை, உனக்கு என்ன வேலை, ஃபர்ஸ்ட் நீயா இரு. இதுக்கு முன்னாடி நீ பிரசிடண்டா இருக்கிறது கூட அப்புறம். ஆனா 2000 வருட ஆன்மீகம் என்ன பண்ணிடுச்சு, எங்கெங்கயோ வெளியிலெல்லாம் விதவிதமான சாதக முறைகள்லாம் என்னென்னவோ இருக்கா மாதிரியும் 4 மார்க்கங்கள்லாம் வச்சு, புரியுதா, 4 மார்க்கங்கள்லாம் உனக்கு இது போ, இவ்வளவு பக்தி போறாது, இன்னும் பக்தி வேணும், இன்னும் பக்தி வேணும்னா உடம்பையே எரிச்சிக்க வேண்டியதான் அடுத்த பக்தி, கரெக்டா? அப்படித்தானே போவோம். ஒத்தக்கால நிக்கிறது, இமாலயஸுக்கு ஓடி போக வைக்கிறது, எங்க ஓடி போனாலும் உடம்பு ஓடி போறது, உடம்ப ஓடி போக வைப்பது மனம்தானே. யாரோ யார் சொன்னதையும் உண்மையா எடுத்துக்கிட்டு அந்த துறவு நினைச்சுக்கிட்டு இவங்களெல்லாம் ஒதுக்கிட்டு அங்க போனவன் யாரு, போன மனம் எது, அங்க போனா அடுத்த நினைவு வராம இருக்குமா? வீட பத்தி இமாலயா மலை மேலேயே போய் உட்காரபா, வந்துட்ட ஃபுல்லா கேட்ட, இது ஒண்ணுத்துனால நான் கம்ப்ளீட்டா அடைய போறேன் ஆன்மஞ்சானு சொல்லிட்டு வந்து குகையில உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். டெஃபினட்டா யாரும் வரவே முடியாது, சிக்னல் டவர்ஸே கிடையாது, உன்னை ரீச்சே பண்ண முடியாது, நீ தனியாவே இருக்க இல்லையே இல்லையே. சோ அருகில் இருக்கிறது அங்கேயே விசாரிக்கிறதுக்கு உண்டான அத்தனை மார்க்கமும் பகவான் ரமண மகரிஷி கொடுத்துருக்காரு, சயின்ஸா கொடுத்துருக்காரு, சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இதுல என்ன, பதிவுகளின் களம் மனம் புத்தி. அதனாலதான் முதல்ல வந்து உங்க பேச்சை நீங்க கேட்க கூடாது, உங்க நினைப்புகளை நீங்க வந்து நினைப்பவனா நின்று அங்க அங்கீகரிக்க கூடாது. பொறுமா, அது எவ்வளவு லாஜிக் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், அதுக்குன்னு அதுக்கு ஆப்போசிட் ரூட்டும் கிடையாது. அதை நிராகரிச்சுட்டு வேற எதையோ பண்ற, திருப்பி வேற எது எதை பிடிச்சாலும் எதையுமே பிடிக்கூடாது. சாதகம் என்ன, ஒவ்வொரு க்ஷணமும் வந்து எதையும் பிடிக்காம நம்மளுக்குன்னு என்ன விதிச்சிருக்கோ அந்த வேலையை அடுத்தது பண்ணணும். ஏன்னா அது வந்து பொதுவில் இருக்கிற வேலை. நீ பொதுவில் அந்த குடும்பத்தில் ஒரு பையனா பிறந்திருக்க, பொண்ணா பிறந்திருக்க, உனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, உனக்கு 2 குழந்தைகள் பிறந்திருக்கு, அப்படின்னா அது பொதுவில் கொடுக்கப்பட்டது. உள்ளில் ஆன்ம ஞான சாதகம்ன்றது இதுதான், இதுதான் பிரபஞ்சமும் கூட. இது வந்து மேலுக்கு ஏற்பட்டது, அவங்களுக்கு போய் அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதோ அவங்களுக்கு பண்ண வேண்டியதோ பண்ணு, ஆனா பண்ணுபவன் யாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு அதை பண்ணக்கூடாது, புரியுதா? இத பண்ணிக்கிட்டு இருந்தா அதெல்லாம் செட் ஆகும், அதுவும் பண்ணணும், புரியுதா? அது வந்து பொதுவில் பண்ணப்பட வேண்டியது. குழந்தைக்கு போய் முதல்ல கியூல நின்று அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு போய் நில்லு, ராத்திரி எல்லாம் போய் நில்லு, அப்பவும் பண்ணு. நிற்பவன் யாருன்னு பாரு, யாருக்கு டயர்ட்னஸ் உடம்பா வந்தா கூட உடம்பாவும் பாரு, என்னடா இது அப்படின்னு பக்கத்துல ஒருத்தன் ஒரே அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானே, அவங்கெல்லாம் ஒரே பணம் சம்பா படிப்புன்னு சொல்லி கொடுக்குறேன்ட்டு ஒரே சம்பாதிச்சிருக்கானே, லூட் அடிக்கிறாங்க சார், கேபிடேஷன் பி அது இது பேசுறானா, நம்ம கேட்டுக்கிட்டு நம்மளையே பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அப்போ உள்ள போகாது, அனாவசிய அரட்ட போகாது, அரசியல் போகாது, எதுவுமே போகாது. என்ன திவிட்டாத ஒரு பொருள், ஆதி நடு அந்தமற்ற ஒரு பொருள் நாம். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அதுல ஊறணும். அதுல ஊறணும்னா 24/7 தோஞ்சி இருக்கிற அந்த பார்வையாவே வச்சுக்கிட்டே இருக்கணும். வெளியில என்னென்ன கேரக்டர் ரோல்ஸோ, படிக்கிறவனோ, சம்பாதிக்கிறவனோ, உதவி செய்யறவனோ, என்ன ஜாபோ, இதெல்லாம் பத்தி பேச்சே கிடையாது. ஆனா அந்த ஜாபுக்குள்ள நீ செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உன்னுடைய பாங்கு வந்து அந்த பார்வையாவே இருந்துக்கணும், இன்டிமேட்டா வர அந்த எண்ணத்துக்கு பின்னாடி நிக்கணும். ஏன்னா மிக மிக ஆன்ம பொருள் உடனடியா உலாவற இடம் வந்து உன்னோட உணர்ச்சியில தான், நான்ல தான் ஆக்சுவலா ஆரம்பிக்குது. நானுக்கு போறதுக்கு முன்னாடி எண்ணுபவனை பார்க்கணும், எண்ணுபவனை பார்த்தா எண்ணுபவர்களே வரமாட்டாங்க, நிறைய தாட்ஸ்க்கு குறைஞ்சு போயிடும். அந்த பார்வைக்கு முன்னாடி தாட்ஸ் விழுந்துருங்க. எவ்வளவு வேகத்தோட பண்றீங்களோ, ஒரு ஒரு க்ஷணத்தை கூட வேஸ்ட் பண்ணாம நீங்க ஒரு நாள் வாழ்க்கையை எடுத்து நீங்க சீரியஸா பண்ணீங்கன்னா கூட தாட்ஸே வராது, தாட்ஸ் குறைஞ்சது நல்லா தெரியும், சைலண்டா இருக்கும், அனாவசிய பேச்சே உள்ள உள் பேச்சே இருக்காது. உள் பேச்சு இல்லைன்னா வெளியிலேருந்து எந்த சத்தமும் அஃபெக்ட் பண்ணாது, யாரோட பேச்சும் அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா நீங்க ஆக்சுவலா கவனிக்கிறது வந்து உலகத்தையே கவனிக்கிறீங்க, உலக மனிதர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் உள்ள உங்களை வச்சு பாக்குறீங்க, பொறுமா. அப்படிதான் அர்த்தம், நான் என்னுடைய ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிட்டேன்னா
அப்புறமா தானே உலகத்துல ப்ராப்ளம் இருக்கான்னே சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் அங்க ப்ராப்ளமே இல்லப்பா, நான் பார்த்தேன் முடிச்சிட்டேன் கரெக்டா. இப்ப நான் சொல்லிட்டு இருக்கா அப்படிதான், புரியுதா? ஞானோபதேசம் பண்ணிட்டு இருக்கா எப்படி ஃபுல்லா முடிச்சிட்டேன், ஆனந்தமயத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை, இதை சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் மிஸ் பண்ணிட்டாங்க. நான் எழுந்துக்கும் போதே கூட 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 நிக்கிற இது. அதுக்குதான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். என்ன சொன்னேன், இந்த ரூம்ல ஏசியை போட்டு இந்த ரூம் டெம்பரேச்சர் 25 degrees கொண்டு வரும் இல்ல, அந்த மாதிரி நான பாக்குற பார்வையை கொண்டு வரது ஒரு தீரம் பொறுமா. ஃபர்ஸ்ட் எண்ண மயமா இருக்கிற எண்ண நினைப்பவர்கள் அத்தனை பேரையும் பார்த்து பார்த்து பார்த்த உடனே நினைப்பவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஓடி போடுவாங்க. அது எப்படின்னா, ஒரு ஒரு பெரிய சந்தை கடை, அந்த சந்தை கடையை வந்து இது நாள் வரைக்கும் நடத்தின்றதும் ஒரு போக்கிரி, ஆனால் ஒரு நல்ல எஜமானம் வாங்கிட்டான், பிடிங்கப்பா 500 crore எல்லா ஷாப்ஸும் என்னோடது. ஆனால் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் இருக்கு, கத்தி கூவியே வைக்கக்கூடாது, எல்லாரும் நடக்கிற பாதைகள்லாம் சுத்தமாக இருக்கணும், கிளியரா எல்லா கடையிலையும் ஒரே வேலை தான் இருக்கணும், எல்லாமே என்னோட பொருள் தான், அதுக்குன்னு வந்து அதிக விலையும் இருக்கக்கூடாது, எல்லாரும் எடுக்கிற மாதிரி இருக்கணும், பேசவே வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கணும், அது கெட்டதை கெட்ட பொருட்களை அழுகின பொருட்களை நீங்களாவே நீக்கணும், இப்படின்லாம் ரூல்ஸ் எல்லாம் போட்டான்னா சந்தை கடை மாதிரியே இருக்காது இல்லது, எல்லாம் சைலண்டா மூவ் ஆகுங்கல்ல. அந்த மாதிரி என்ன ஆகும், இந்த ரூம்ல 25 degrees தான் நான் கம்ப்ளீட்டா டெம்பரேச்சர் ஏசி போட்டு மாத்துற மாதிரி உள்ள எண்ணுபவர்களை நீங்க பார்க்க 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 ஆர்டர் செட் ஆகும். ஒரு வேலை பண்ணிருங்க, அதுதான் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ரூம்ல இந்த ரூம் நடந்து நடந்து போயிட்டு இருக்கீங்க, இவ்வளவுதான். காஃபி சாப்பிட்றீங்கன்னா காஃபி சாப்பிட்றீங்க, அப்சல்யூட் ட்ரூ ட்ரூத்ஃபுல் பிஹேவியர், புரியுதா? இதுல நினைப்பே இல்லை, எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும், பியூரா இருக்குமா இல்லையா? ஒரு குழந்தை அப்படித்தானே இருக்கு, ஒரு 2 வயசு குழந்தைய இங்க வாமா அதை எடுத்துட்டு வா அப்படின்னா மொழமா எடுத்துன்னு வரப்போது, ஒரு தாட் இருக்காது. என்ன பண்ற அப்படின்னு கேட்டா ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லும், ரியலா சொல்லும், நம்ம அப்படி இருக்க முடியுமா, அப்படி இருந்தா அதுதான் ஆன்மீகத்தோட ஆரம்பம். இது தெரிஞ்சு பண்ணா அதுக்கு தெரியாம இருக்கு, அதுக்கு இன்னும் வரல, அகந்த வரல, அதனால அப்படி இருக்கு. நம்ம இருக்கிற அகந்தைய பார்த்து இவன் ரொம்ப பேசுவான், இவன் இப்படி ஆடுவான் அப்படி ஆடுவான்றதெல்லாம் நம்ம நம்மளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய எண்ணுபவர்கள் அத்தனையிலையும் இருக்கணும் கூட. இருக்க இருக்க நாங்கள் ஃபர்ஸ்ட் அந்த சைலன்ஸ் வரும், அதுக்கடுத்தது என்ன, இமீடியட்டா இதுக்கு தூண்டுதலா இருக்கிறது வந்து உணர்ச்சிகள், ஒட்டுமொத்த அந்த கிளைமேட், புரியுதா? இப்ப வந்து 25 degrees இருந்ததுன்னா பகல்ல வெயில்ல இருக்கும் பொழுது 25 degrees ஓகே, திருப்பி ராத்திரி வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னு தோணுமே, வெளி கிளைமேட் இதை விட டிப்பாகி 23 இருக்கு, இப்போ இதுக்கு நீங்கள் 25 வச்சுக்கணும், ஸோ ஆஃப் பண்ணலான்னு தோணும்ல, அதை போல இருக்கிறது வந்து உணர்ச்சி லெவலுக்கு போகுது, கிளைமேட்டையே மாத்துறது, புரியுதா? கிளைமேட்டையே எப்படி வைக்கிறது, நேரம் வந்து எந்த ஒரு இந்த உணர்ச்சி மயத்தினால தான் நேத்திக்கு நான் அவ்வளோ நேரம் அந்த விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு செக்மெண்ட் செக்மெண்ட்டாக உணர்ச்சி மயமான செக்மெண்ட் வரும் பொழுதெல்லாம் எல்லாமே பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ். இதுக்கு துக்கம் தவிர்க்கிறதுக்கு எவ்வளவு போராடி எவ்வளவு எண்ண கூட்டங்களை சேர்த்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம யோசிச்சு யோசிச்சே டயர்டா இருக்கும், வேலையே பண்ண மாட்டோம், சரிமா இடத்து இருந்த இடத்த விட்டு நகர மாட்டான், காத்தாலே சொல்லிடுவான் நான் அர்ஜென்டா போனோம் அப்படின்னுவான், அர்ஜென்டா போனோம் போனோம் போனோம்னு வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பானே தவிர 4 மணி வரைக்கும் கிளம்ப மாட்டான், அர்ஜென்டா போகணும்ட்டு வேக வேகமா அவனுக்கு என்ன பண்ணுவோம், அவன் அர்ஜென்டா போகணும்னு சொல்லிட்டான்னு சீக்கிரம் டிஃபன் ஆகும், அவன் அர்ஜென்டா போகணும்னு சொல்ல அவன் இருந்துட்டே இருப்பான், புரியுதா? அவன் அர்ஜென்டா போகணும்னு சொன்னு சொல்லிட்டு லஞ்ச் ரெடி ஆகிடும், சாயந்தரம் டிஃபனும் ரெடி ஆகும், இல்லை அவன் வரவேணான்ட்டான், எப்போ எப்படா சொன்னான் இதை, காத்தாலே சொல்லிட்டாங்க, நம்மளை மாத்திரம் டென்ஷன் ஆக்கி வச்சிருப்போம். இப்படி அட்வான்ஸாக பண்ணுறது உணர்ச்சி, உணர்ச்சி வந்து உங்களை கிளைமேட் செட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு நான் பாவம் இறக்கிறது, அதை நான் பாவத்துக்கு வந்து இருக்கிறதெல்லாம் வந்து அதுதான் வந்து C2, ஸ்பீடு எடுக்கிறது தான் நான், MC2ல C2 இருக்கிற நான் தன்னுடைய மூலத்தை ஈயே நோக்கி திரும்பணும்னு கிளம்பித்தனா பியூட்டிஃபுல் ஆகிடும், மனம் ஆடாது உணர்ச்சி ஆடாது, பொறுமா. E=MC2ல C2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா M/E வருமா, M÷ ME வரும் எனர்ஜி இல்லையா? ஸோ அந்த C2 என்னன்னு பார்த்து அதனோட வேகத்தை மாத்திரம் நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா
அப்புறம் என்னன்னு தலைவராகவே நிற்பீங்க. யார் தலைவர்? பரம்பொருளை. அது உடம்ப கடந்தது, எண்ணங்களை கடந்தது, உணர்ச்சிகளை கடந்தது, நான் பாவத்தை கடந்தது, பிரபஞ்சத்தை ஆல்ரெடி கடந்துட்டோம் நம்ம. உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து அறியாமையில் இருந்த எண்ண ஓட்டங்களும் எண்ணுபவர்களும் வந்த விதமும் இப்ப சங்கு சங்கா குறைஞ்சது. இங்க ஒண்ணும் இருக்காது. என்னுடைய நிலையே வந்து மூணு நிலையும் வந்து அது போயிட்டே இருக்கும். ஒன்னு பேர் தூக்கம், ஒன்னு பேர் அது பேர் கடத்தல், புரியுதா? இன்னொன்று வந்து ஏதோ வேலையில் இருக்க மாதிரி இருக்கும். வேலையில் இருக்கணும், வேலை பண்ணுபவனே இல்லையே. வேலை மயமாக நினைத்து அதை வேகத்தோடு இயக்கிற நான் இல்லாததுனால வேலைகள் தாமே நிகழ்ந்து கொண்டிருக்கும். நான் அத்தனை இருப்பேன், சோழ குழப்பம் மாதிரி இருப்பேன், ஏதோ பண்ணுவேன், வேலையை முடிச்சிருப்பேன், புரிய முடிக்காம இருக்க மாட்டேன். பெர்ஃபார்மன்ஸ் வேர்ல்டுலையும் பார்த்தீங்கன்னா பீக்கு. ஏன்னா உனக்கு இந்த உலகத்துல கட்டுறதுக்கு எங்கேயோ ஆடி போடுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா உலகம் பச்சை போய். ஆனா இது உபதேசிக்கப்படணும். இது உபதேசத்துக்கு போறதுக்கு உண்டான அந்த வேலைகளை நான் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அது கூட செய்யாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். நான் இருக்கிற இதுல இவங்க இன்னும் ஹையஸ்ட் எஃபிஷியன்ஸ்ல எல்லாம் இயங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்களும் கூட அந்த ஹீட்லயே அந்த கிளைமேட்லயே இருக்காங்கல்ல. என்னோட கிளைமேட் என்ன? 25 degrees வந்து ராத்திரியில வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா அதை 23 degrees மாத்திரம் இல்லாட்டி ஆஃப் பண்ணிடுறேன். வெளி கிளைமேட் இருந்தாலே போறேன். அந்த மாதிரி நான் என்ன பண்றேன், பசாம இருக்கேன், சரியா? நான் வந்து எப்படி இருக்கேன், உள்ள உணர்ச்சி உற்பத்தி ஆச்சுன்னா உணர்ச்சிக்கு ரியாக்ட் பண்ணாம இருக்கேன். அது ஆக்சுவலா அது அந்த கிளைமேட் என்ன பண்றது எல்லாரையும் பாதிக்க ஆரம்பிக்கிறது பக்கத்துல இருக்கிறவங்களெல்லாம். ஒரு ஞானியின் சந்நிதின்றது என்னங்க? ஆக்சுவலா அவர் ஆன்ம பொருளாவே அதுவாவே இருந்துகிட்டு இருப்பார். வேலை பண்றாரு, வேலை பண்ணல, பேசுறாரு, பேசல. ஏன்னா இரட்டை உணர்ச்சிகளுக்கு எல்லாம் அதுக்கு மேல பவர் கிடையாது. தூக்கத்திலே ஓடி போடுதுல்ல, சாதாரண தூக்கத்துல ஓடி போயிடுதுன்னா எவ்வளவு அழகா பண்ணலாம் ஆன்ம ஞான சாதனம். எதையுமே கேப் விடாம பண்ணி அப்படியே அடப்பா பண்ணி அப்படியே இருந்து உணர்ந்து தெளிந்து அப்படியே வாழ வேண்டியதுதான். தெரிஞ்சிடும், எல்லாம் தெரிஞ்சு போடும். எல்லாம் வந்து மூன்று உடல்களும் மூன்று விதமான நிலைகளும் அஞ்சு கோஷங்களும் எல்லாமுமே ஒண்ணும் கிடையாது. எல்லாம் வந்து மனம் வந்து அந்த இடத்து, அதாவது வந்து நீங்க ஒரு நம்பர் அலாட் பண்ணி வாங்கி அதுக்கு சார்ஜும் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அட்லீஸ்ட் சேல்ஸ் காசாவது வந்துட்டு இருக்கோம்ல. நீங்க அறிவிக்கவே வேண்டாம் இல்லையா? அத போல இங்கே வந்து பாஸ்ட் பூரா வெயிட்டிங். எங்க நான் மூலமா மனமா நம்ம கிட்ட மாறுறதுக்கும், எண்ணுபவனா மாறுறதுக்கும், புத்திமயமா மாறுறதுக்கும், தொழில்படுவதற்கும், செய்பவர்களாக நம்மை மாற்றி 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 அந்த செய்தல் மூலமாக என்ன ஆகும், இதே மனம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அதனுடைய பலனுக்கு நிற்கும். எனக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க, எனக்கு எவ்வளவு பணம் கொடுக்க போறாங்க, என் நாணயத்தை எந்த அளவுக்கு கேஜ் பண்றாரு, அவருக்கு தெரியுதா, அவரு இது அவர் இருக்கும்போது மாத்திரம் வேலை பண்றது, இப்படி எல்லாம் கள்ளம் கபடம் எல்லாம் அது வச்சுட்டு இருக்கு. இந்த லெவலே கிடையாது. வெளியில தொழில் படுற லெவலே கிடையாது. வெளியில என்ன அடைச்சிருக்கோ அதனாலதான் இங்க பண்ற ஆன்மீகம் எல்லாமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுது. அட் எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா எவ்வளவோ வருஷமா பகவத்கீதை காலட்சேபம் போயிட்டே இருக்குது. ஆசிரமம் ஆசிரமமா ஏறி வாழ்க்கையில லட்சங்களையும் கொடுக்கறது, டைமையும் கொடுக்கறது, உயிரையும் கொடுக்கறது, எல்லாத்தையும் கொடுத்தும் கடைசியில என்னடா பார்த்தா பெப்பன்னு ஒன்னும் இருக்காது. ஆரம்ப இடத்துலயே நின்றுட்டு இருப்பான். அப்புறம் அவங்க கதையும் சொல்லவே வேண்டாம். இப்படி அந்த ஆசிரமம் அப்படி காலி ஆச்சுன்னா அவர் காலி ஆகி அப்படி திரும்பினாருன்னா அங்க அடுத்த நாள் சொல்றது கூட ஒரு சப்ஜெக்ட் இருக்காது. ஏதோ ஒரு காமெடி இல்ல, அவங்க அவன் பாஸ் மாதிரி இப்படி இது பண்ணுவான். ஐயா அப்படின்னா எங்களுக்கெல்லாம் என்ன வழி? அவனுக்கு என்ன வழி காமிச்சேன் நான்? அரசியல்வாதி மாதிரி இருப்பான் அவன், போக்கிரி கூண்டா மாதிரி. அவனுக்கு என்ன வழி காமிச்சான்? காமிக்கல, அதேதான் அவனுக்கும். பிராக்டிக்கலா என்ன நடந்தது? இவ்வளவு வருடங்கள் இந்த ஆசிரமம் இப்படி போச்சு, ஜே 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 போச்சு, ஒரு வாரம் ஆச்சு, தலைவர் எங்கிருந்து போய் என்ன ஆச்சு? அவன் சொல்லிக்கிறது கூட அசிங்கப்படுவான். போயிட்டு வந்துவேன், புரியுதா? போயிட்டு வந்து என்ன பண்ணுவான்? ஏய் நான் போனாதான் போகாத மாதிரியே காமிச்சுப்பான். ஏன்னா ஒண்ணுமே நடக்கல, யாருக்கும் ஒண்ணும் நடக்கல. ஏன்னா
ஏதான் நடக்கிறதுன்னா பொதுவில் அது வந்து வைக்கப்பட்டு காண்பிக்கப்பட்டிருக்கணும். ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு ஆழ்வார்களும் ஒவ்வொரு ரமண மகரிஷியும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் வள்ளலாரும் ராகவேந்தரும் எல்லாரும் என்ன என்ன நடக்குது இங்கே, ஏது நடக்குது, ஒரு ஜீசஸும் ப்ராஃபட் மகமடும் நேர அவங்க வந்து அவங்க வாழ்க்கையே அவங்க முறையே அவங்களுடைய 24/7 லைஃப் ஸ்டைல அதுவாகவே இருக்கு. இதெல்லாம் பித்தலாட்டம் சரியா. இங்க பாத்தீங்கன்னா இது பதிய இடம் மனம் புத்தி. பதிய விடக்கூடாதுன்னா என்ன பண்ணும், எந்த எண்ணம் வந்தாலும் உள்ளுக்குள்ள பார்வையிலேயே அடிச்சு துரத்துறது. பார்வையில கூர்மை கூடும், கூர்மை கூடும், நிறைய கர்மா எரிக்கப்பட்டு விடும். யோசிக்கிறதே கர்மா, யோசிக்கிறதுனால அங்கேயும் வேற போய் கிட்டு அலையிறோம் நம்ம, புரியுதா? அதுக்கு இடமே போகாது. அப்புறம் கிளைமேட்டே மாறிடும், உள்ள உணர்ச்சியை பார்க்க ஆரம்பிச்சோம்னா கிளைமேட்டே மாறிடும், அப்புறம் நான் பாவத்தை பார்க்கும். புரியுதா? அடுத்தது இப்ப பாத்தீங்கன்னா எட்டாவது, தன்னை உணராத நான் பாவம். புரியுமா? உணர்ச்சி பதிவுகளின் சுழற்சியில் 84 லட்சம் பிறவிகளில் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளும், எப்படி வேணும்னாலும். ஆனா நீங்க எண்ணங்களை அழிச்சாலே உங்களுக்கு வந்து இனிமே பிறவியே இருக்காது, அதெல்லாம் தெரிஞ்சிடும். நீங்க கிளைமேட்டை மாத்திட்டு உங்களை வந்து வெளியில இருந்து எந்த பரபரப்பும் எந்த ஆர்ப்பாட்டமும் எந்த போன் காலும் எதுவும் உங்களை ரிமோட் மாதிரி எந்த டிவியும் எந்த நியூஸும் எதுவுமே உங்களோட நாட்டமும் கிடையாது, அங்கிருந்து ஒன்றும் கிடையாதுன்னா நீங்க நினைச்சு பாருங்களேன். ஒரு 15-16 வயசு பையன் அந்த மெய்ப்பொருள்னு சொல்லப்படுற அந்த பரம்பொருள் உணர்வு அவர் அப்படியே சூழ்ந்து ஆன்ம உணர்வு சூழ்ந்து திருவண்ணாமலைக்கு வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷம் அப்படியே செல்லரிச்சு போற மாதிரி அந்த பாதாளலிங்கத்துல உட்கார்ந்து அது தவம் பண்ணிருக்குன்னா அது எவ்வளவு சொக்க வைக்கிற ஆனந்தமா இருக்கும். சும்மா இருக்கிறது இந்த நேக்க மத்திரம் மனித சமுதாயம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா போச்சு. என்னன்னா சும்மா இருக்கிறது எப்படி, உள்ள சும்மா இருக்கு, வெளியில சும்மா இருக்கிறது குழப்பமே கிடையாதுங்களா. வெளியில நீ வீட்டை விட்டு ஓடவே வேண்டாம், ஆன்மீகம் வெளியிலேயே இல்லை, நீயே தான் ஆன்மீகத்தினுடைய வாயில். நீனு சொல்லப்படுற அகந்தை புத்தி மனம் வழியா தான் வெளில வரப்போற, புலன்கள் வழியா உடம்பு வழியா உலகமா நீ வந்து கூத்தடிக்க போற. அங்கேயே அதுக்குள்ளேயே இருக்கு, அதுக்குள்ள கூட எங்க எண்ணங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது ஆன்மீகம். சோ எண்ணுபவன் கிட்ட இருந்து ஆரம்பி அங்க சும்மா இருக்க பழகு, பார்வையை தீரமா பார்த்துக்கிட்டே இரு, எண்ணங்கள் போயிடும். அதுக்கப்புறம் வந்து உணர்ச்சி மயமா இருக்கிற அந்த கிளைமேட் எல்லாம் பாரு, விதவிதமான கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கேன். கோபம் வருது, வருத்தம் வருது, ஏக்கம் வருது, சந்தோஷம் வருது, புதிய ஆட்டம் களியாட்டம்னு வருது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆசிரமம் நடத்துறவங்க எல்லாம் எல்லாத்துலயும் சிக்கி சிக்கி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்றது அவங்களுடைய எக்ஸ்டர்னலா தெரியும், உலகம் பூரா தெரியும். தெரியும் ஏன்னா அகந்த அகந்த அழிஞ்ச பிறகுதான் உபதேசமே, அகந்த அழிஞ்ச பிறகு உபதேசமே என்ன, அகந்த அழிதலை பத்தி தான் உபதேசம் இருக்கும். இன்னொத்தும் அகந்தையும் அழிச்சு அவனையும் பரமானந்த கழிப்புல உள்கழிப்புல ஆன்ம கழிப்புல தள்ளுறதுக்கு பதிலா இங்க என்ன நடக்கும், வெகுண்டு அவர் வெளியில வருவார், அடக்க முடியாம வருவார். நண்டு கொழுத்தா வலையில தங்காதுன்னு வாங்க, அது மாதிரி அது உப்பி நிறைய சாப்பிட்டுடுச்சுன்னா அது வெளில தங்க வெளில வந்து மாட்டிக்கும், கழுவுக்கு மாட்டிக்கும், காக்காக்கு மாட்டிக்கும், சேவலுக்கு மாட்டிக்கும் அப்படின்னு வாங்க. அதை போல இங்க வந்து அகந்த வந்து ஆசிரமமா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் எல்லாம் நெளிஞ்சு கிழிஞ்சு வெளில வந்துடும். வெளில வந்து தானே வந்து இதுல என்னன்னா சாதாரண மனிதர்கள் சாதாரண பதவிகள்ல இருப்பவங்க சாதாரண அரசியல்ல இருக்கிறவங்க அவங்க பண்ற தப்ப விட இவங்க உச்ச இடத்துல இருந்து தப்பு பண்றதுனால இவங்களுக்கு சம பனிஷ்மெண்ட். கலெக்டர் ஆபீஸ் பியூ 50 ரூபாய் வாங்கினா அது பெரிய குதம், சரி ஒரு மெமோ கொடுத்து ஒரு வாரம் டிஸ்மிஸ் பண்ணு அவ்வளவுதான், ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணுவேன், அடுத்த வாரம் வந்து சாரி நான் மன்னிப்பு கட்டணும்னு ஒதுவா. கலெக்டர் 5000 ரூபாய் வாங்கினார்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ்ஏ பிடிங்கிடுவாங்க. குவாலிபிகேஷன்னாலதான் இதை பண்ணேன், உனக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுத்ததுனால இவ்வளவு பண்ணேன், கம்மியா தான் வாங்கியிருப்பாரு. ஆனா பதவி முக்கியம். அதே போல ஆன்மீகம்ன்ற பேர்ல அகந்த ஆட்டத்தையே ஆன்மீகமா வேற உபதேசிக்கிட்டு அதுலயே எல்லா அரசியல்லேருந்து எல்லாத்துலயும் ஆட்டா பாட்டம் 5-star அகாமடேஷன் சுத்தமா என்னது இது. சோ பெரிய பதவி பெரிய பனிஷ்மெண்டா இருக்கும், சர்வசாதாரணமா நடக்கும். புரியுதா?
இந்த பனிஷ்மெண்ட்ல இந்த மாதிரி இது வந்து நேச்சரே அதுவே கொடுக்குறது. ஆன்ம பொருளை என்ன கொடுக்குது, ஆன்ம பொருள் இவ்வளவுதாங்க. நீங்க உணர்ச்சி மையமா ஒரு கோப உணர்ச்சி நீங்க கொண்டாடினீங்கன்னா கூட அந்த கோப உணர்ச்சியினுடைய விளைவுக்கு ஆப்போசிட்டா அது வச்சுக்கிட்டு இருக்கும். ஏன்னா அது நடக்கிற இடம் எல்லாம் புத்தியும் ஆன்ம பொருள் தானே. ஆன்ம பொருளுக்கு அந்நியமா காஸ்மிக் மைண்டே இல்லையே. அதனால உங்க எண்ண ஓட்டம் மூலமாவோ வாக்கு பேச்சு மூலமாவோ நீங்க யாரையாவது கண்டபடி பேசிட்டீங்கன்னா அதுக்கு வேண்டிய வினைய அது கொடுக்கறது வந்து ஆன்ம பொருள் தான். இப்ப நான் எடுக்கிற இந்த சச்சங்கத்தை ஒரு உபதேசமா நீங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்கும்படி அந்த இடைவெளியில இருப்பது கூட ஆன்ம பொருள் தான். உங்களுக்கு அருளின் இருக்கு, என்னையும் சொல்ல வச்சுன்னு இருக்கிறதும் அதுதான், உங்களையும் கேட்க வச்சுட்டு இருக்கிறதும் அதுதான். அதே போலதான் புத்தி பதிவுகள்ல இருந்து அந்த புத்தி பதிவுகள் மூலமா அவன் தன்னையும் உண்மையாக்கி அந்த கோபத்தையும் உண்மையாக்கி எதிர்க்க இருக்கிறவனையும் எதிரி மாதிரி பாவிச்சு பயங்கரமா சண்டை போட்டான்னா அவன் மூலமா ஏய் இவன் ரொம்ப பேசுறான்டா அவனை நாலு அடி கொடுறான்ட்டு அவன் அவனை வச்சு அடிக்க வைக்கிறது அதுதான் அவன் புத்தி மூலமா. புரியுதா? சோ ஆன்ம பொருளுக்கு அந்நியமா எந்த புத்தி இயக்கமும் கிடையாது, உணர்ச்சி இயக்கமும் கிடையாது, என்ன ரியாக்ஷன்ஸும் கிடையாது, எல்லா பலன்கள் எல்லாமே உண்டு. இதுல என்ன பண்ணுதுன்னா மொத்தம் வந்து ரொம்ப அராஜகமா இவனுடைய எனர்ஜி பேட்டர்ன் வந்து உடம்பால அவன் பண்றது ரொம்ப பயங்கரமா இருந்தா என்ன பண்றது, அவனை பனியாவே பறக்க வச்சிரு. கரெக்டா இருக்கும்ல, சேத்துலையும் சாக்கடையிலும் விழுந்து புரண்டுருவான்ல அவன் மட்டும். மொத்தம் வந்து அதாவது ஒரு கெட்ட இதுல நான் சொல்றேன், ஒரு தீய தீய கொடுமைகள் செய்யும் பொழுது அதுக்கு வேண்டிய அது சகஜமா அங்க பொருள் இல்லை, நீ சகஜமா இப்ப பொருள் உன்னோட ஏரியா அது அப்படி மாறிக்கும். மொத்தம் வந்து எதுக்குமே உணர்ச்சி வசப்படாம ஒண்ணுமே பண்ணாம எல்லாரையுமே ஒரு மாதிரி இருந்தே விருப்பே தீந்தானா கெடுத்துந்தானே மரமாவே நிக்க வச்சிருக்கு. பிறவி என்ன, நீ எப்படி இருந்தியோ மரமாவே இரு. இப்படி பார்த்தா கான்சியஸ்னஸ் தான் இதை பண்றது. ஒரு ஜட பொருள்னா என்ன அர்த்தம், ஒரு மண் துகள்னா என்ன அர்த்தம், எந்த இயக்கத்தையும் பண்ண விட மாட்டேன்றது. கரெக்டா? அதுக்குள்ள இருக்கிற ஆட்டம்ஸ் மட்டும் தான் எங்க விடுறது. அந்த ஆட்டம்ஸ்ல கூட இந்த அளவுக்கு தான் மண்ணா அது இருக்கிற லெவலுக்கு அது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ தேங்கிய நிலைக்கு உண்டான ஒரு இருப்பு அது எடுத்துக்கிறது இல்லை, ஜட இருப்ப கூட. இங்க ஜடம் கூட கான்சியஸ்னஸோடது, என்ன ஆகாசமே அது வெட்ட வெளியில இருக்கிற அணு துகள்கள் மாறிக்கிட்டே இருக்கிறது அது. அது டிசைட் பண்ண தெரியாதா? இருக்கிற ஒரே உண்மை பொருள் அது, அதுக்கு வடிவம் கிடையாது. அதுதான் வெட்ட வெளியில இருக்கிற ஆகாசத்துல இருக்கிற அணுவாகவும் இருக்கு, அணு துகளாகவும் இருக்கு, விசைகளாகவும் இருக்கு, 5% விசிபிள் யூனிவர்ஸாகவும் இருக்கு, டார்க் மேட்டராகவும் இருக்கு, எல்லாமாவும் இருக்கு. அப்படி எல்லாமுமே நம்மள வந்து ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம ஆக்சுவலா எல்லாமே ஆக்கி வைக்கிறது ஆக்சுவலா அது. புரியுதா? ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க போறீங்கன்னா பிரபஞ்சத்தை எடுத்துக்கிட்டு தானே போறீங்க. பிரபஞ்சத்துல இருக்கிற உங்களுடைய நாலெட்ஜ் இருக்கட்டும், நாலெட்ஜ் இல்லாம இருக்கட்டும், ஆக மொத்தத்துல பிரபஞ்சத்துல ஒரு தோற்றமா நீங்க வந்தீங்கல்ல, தோற்றமா வந்தது ஆன்ம பொருள் தானே. அது கம்ப்ளீட்டா தன்ன மாதிரியே தூக்கத்துல வச்சு காமிக்குதா இல்லையா? அப்படின்னா என்ன, அதுவே தான் நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல ஆன்ம பொருளாவே இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அந்த ஆன்ம பொருள் தான் நம்ம கிட்ட இருந்தா இந்த பிரபஞ்சமும் வெளிப்படுது, நம்ம புத்தியிலையும் மனத்திலையும் பழைய பதிவுகளா வெளிப்படுது, இல்லாட்டி வேற வேற உயிரினங்களா போகுது. ஆனா இந்த இடத்துல இந்த உணர்ச்சியை பாராட்டாம, நான்பாவத்தை பாராட்டாம, எண்ண ஓட்டங்களை பாராட்டாம நேரடியா இவரே எங்கேருந்து வர்றாரு, இந்த இந்த மாதிரியான கிளைமேட்டு, டோட்டல் கிளைமேட் எங்கிட்ட ஒரு வேகம் நிலவருது, ஒரு சந்தோஷம் நிலவருது, ஒரு வெறுப்பு நிலவருது, இந்த மாதிரியா ஒரு படிப்பு நாட்டம் நிலவருது, படிப்பு நாட்டம் இல்லாம இருக்கிறது, விதவிதமா மாறிக்கிட்டு இருக்குல்ல, எல்லாத்தையுமே பார்க்கணும், எல்லா நாட்டங்களையும் பார்க்கணும் நான்ல. புரியுதா? ஏன்னா ஒரு ஒரு சமயத்துல ஒண்ணுதான் இருக்கு நம்ம கிட்ட, அந்த கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த உணர்ச்சி வசப்படும், அந்த உணர்ச்சிக்கு ஏத்த மாதிரி தாட் பேட்டர்ன்ஸ் வருது, அந்த மாதிரி சூழலும் அப்ப அங்க பக்கத்துல இருக்கு. புரியுதா? அதுல ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மள சத்தியமா நினைக்க வைக்கிது நம்மளுடைய நான்பாவம், உணர்ச்சி மூலமா எண்ணங்கள் மூலமா அந்த சூழலையும் அங்க காமிக்குது. புரியுதா? நான் சொன்னேன் இல்ல அவன் ஏமாத்துவானே, ஏமாத்திட்டான் பத்தியா அப்படின்னு. புரியுதா? நான் சொன்னேன்னு இல்லை, நானே புரியாதனால இதெல்லாம் நடந்துட்டு இருக்கலாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி வந்து அததுக்கு என்ன வேகம் இருக்கோ, என்ன ப்ரொபென்சிட்டி இருக்கோ, ப்ரொபல்ஷன் இருக்கோ, அந்த வேகத்தை அப்படியே வந்து
இன்னொரு உயிரினத்திலையும் ஏத்தலாம், ஜடப்பொருளையும் ஏத்தலாம். என்ன சாய்ஸ் வேணா அதையே தேர்ந்தெடுக்க வைக்கிறது. எதை? நானே. அது பண்ணல போருமா? ஒரு எறும்பா பிறக்க வைக்கிறதும் அது, யானையா பிறக்க வைக்கிறதும் அது. இந்த கிரகமே வேண்டாம் சொல்லிட்டு வேறு கிரகத்துல கூட பிறக்கிறக்கும். மொத்தத்துல நீ உன்னுடைய மனத்தை இல்லைன்றத நீ உணராத வரைக்கும் இந்த காஸ்மாஸை விட்டு தப்ப முடியாது. அதுக்கு ஒரு இருப்பே இல்லைன்றத உணர வரைக்கும். இல்லாட்டி வந்து இங்க இந்த பூமியில 84 லட்சம் பிறப்புகள், அவ்வளவுதான். சரியா? தன்னை உணராத நான் பாவம் உணர்ச்சி பதிவுகளின் சுழற்சியில் 84 லட்சம் பிறவிகளில் எதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். அதில் நிறைய போட்டிருக்கோம், தாவரங்கள்ல இருந்து எல்லாம் போட்டிருக்கோம். எல்லாம் அனுபவம். அனுபவம்னாலே நான், அனுபவம் வந்து உணர்ச்சியில சேடுறதுனால ஜடத்துல சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். அனுபவம் வந்து நான்ல வந்து சாப்ட்வேரா தான் இருக்கு. நம்ம கண்ணை மூடி நீங்க சகஜ சமாதி பண்றீங்க, சும்மா இரு பண்றீங்கன்னா, அது பண்ணும் பொழுது இல்லாம இருக்க மாட்டோம். ஏதோ நினைவு கூறல் இருக்கும், ஏதோ உணர்ச்சி மயமா இருப்போம், அட்லீஸ்ட் இந்த உடம்பு மயமா இருப்போம். எது இருந்தாலும் அது நானுடைய பாவம். அந்த பாவத்துக்கு ஒரு இருப்பு கிடையாது. ஸோ அந்த இடத்துலயே நிக்கணும், வெறுமா இருக்கும் அது, அவ்வளவுதான். வெறுமா நிக்கணும் 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 நிக்கணும், அதுதான் பார்வை கூர்மை. ஏன்னா அதுல நின்னீங்கன்னா உலகம் இருக்காது. அதுல நிக்கலைன்னா உடனே போன வாரம் நடந்த நிகழ்ச்சி டாமினண்டா நீங்களே பதிச்சிருந்தீங்கன்னா அது சர்ஃபேஸுக்கு உணர்ச்சியா வந்துடும், ஜட சேர்க்க வந்துடும். பகவான் என்ன சொல்றாரு? உணர்ச்சியை பாருன்னு சொல்லல. இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் என்னன்னா உன்னுடைய பார்வையினோட கூர்மை, தீரத்தன்மை, உரம் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கணும், நம்ம மேல இருக்கணும், அப்சல்யூட்டா நம்ம மேல இருக்கணும். அங்க நின்று ஒண்ணும் இருக்காது, ஒண்ணு இருக்காதுன்றதுனால அதுதான் சும்மா இருத்தல். ஒண்ணு இருக்காது, ஒண்ணு இருக்காம இருக்கணும். இது உட்கார்ந்து பண்றதுல பழக ஆரம்பிச்சு வாழ்க்கையே இது கரைச்சு கொடுக்கணும். அப்புறம் விவகாரங்கள்லயும் சகஜமா பண்ற அளவுக்கு சகஜ சமாதியா மாத்தணும். அதுக்காக காத்தால 1 ஹவர் பண்றதும், நைட்டு 1 ஹவர் பண்றதும், உணர்ச்சிக்கும் முன்னாடி நான் 36 இடத்துலயே நிக்கணும். இப்ப முதல்ல ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து எண்ணங்களே துரத்தும். எழுந்துக்கும் போதே எண்ண மயமா இருப்பாங்க, நிறைய எண்ணம். என்ன, நானும் பொழுதும் வேலைகளும் கதாபாத்திரங்களும் முட்டிக்கிட்டு முட்டிக்கிட்டு எண்ண ஓட்டங்களா அங்க நிக்குது. அனுபவ பதிவுகளா, எண்ணுபவர்களா, நினைத்தவர்களா, திட்டம் போட்டவர்களா, எதிர்பார்த்தவர்களாக நிக்குதுனால ஒன்னு ஒன்னா ஒன்னு ஒன்னா செயின் வரா மாதிரி, கம்பார்ட்மெண்ட்டை கோத்து விட்டா மாதிரி ஒவ்வொரு பேக்கேஜ் வந்துகிட்டே இருக்கும். இது இவ்வளோ சுட்டா மாறிட்டு இருக்கிறது கூட நமக்கு தெரியாது. ஆனா பழக 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 எவ்வளோ வந்தா என்ன, நம்மளுக்கு தான் இப்போ உண்மை சொல்லி கொடுக்கப்பட்டாச்சு இல்ல. எவ்வளோ வந்தா என்ன, கொஞ்ச நேரம் முன்னாடி தலைவரே இல்லை, தனி தலைவரே இல்லை, தனி ஆளுமையே இல்லை, அந்த மாதிரியான இருப்பு அது ஆன்ம பொருளே. அப்போதான் அந்த வந்து குரு உபதேசத்துல நம்பிக்கை பறக்கணும், குரு நம்பிக்கை வரணும். இதெல்லாம் வந்து என்ன பண்ணும், தொடரு உட்காரு பேசாம உட்காரு. எவ்வளவு வந்தா என்ன, எவ்வளவு வந்தாலும் இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்ற மாதிரி அது வரும்பொழுதே வந்து அந்த எண்ணுபவனை பார்வையால பார்த்தா அவனோட சேர்ந்து அந்த எண்ண கூட்டங்கள் போயிடும். அந்த ஸ்பிளிட் செகண்ட்ல நடக்கிற ரசவாதம்லாம் நல்லா ரிஜிஸ்டர் ஆகணும். போறோமா? கவனிப்புல அது கவனம் கிடையாது, அது பார்வை, உள் பார்வை. அந்த பார்வையில வந்து உரம் ஏறது வந்து அது நல்லா இதுவாகணும். ஏன்னா அதை நீங்க 1 மணி நேரம் பண்ணி சில பல இடங்கள்ல தருணங்கள்ல நீங்க நல்லா அதை கூர்ந்து பார்த்துட்டீங்கன்னா அது உங்களை விட்டு நீங்காது. அப்புறம் 11 மணிக்கு நீங்க ஏதோ ஒரு பிரச்சனையில காராசாரமா கத்த வேண்டியிருந்தா கூட அதுக்கு முன்னாடி அந்த பார்வையை நினைவு கொண்டு வந்தீங்கன்னா கத்துறவனே எழுந்துக்க மாட்டான், வெறுப்படைய போறவனே எழுந்துக்க மாட்டான், பொறுமா சளிப்படைகிற போன எழுந்துக்க மாட்டான். என்ன உண்மையான நான் வந்து தொட்டுடுத்துன்னா போறோம் அந்த பார்வையினால. அண்மயமா நீங்க மாறி நின்றுட்டீங்கன்னா போறோம், ஒண்ணுமே இல்லாம நின்றுட்டீங்கன்னா போறோம். ஒரு எண்ணுபவன், எண்ணுதல், எண்ணமே இல்லை. ஒரு உணர்ச்சி மயமானவன், உணர்ச்சி உறுதல், உணர்ச்சி ஆக்கப்பட்ட சம்பவங்கள் அதுவும் இல்லை, நினைவுகளும் இல்லை, எதுவும் இல்லை, நானும் இல்லை அப்படின்றதெல்லாம் அங்கங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்க. அது வந்து கூட கூட நின்று 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 தன் பக்கம் இழுக்க ஆரம்பிச்சிடும். புரியுதா? இல்லாட்டி இந்த விசார பாவத்துல இல்லைன்னா தொடர்ந்து நிறைய இருக்கு உடம்பு. 9வது பாயிண்ட்,
ஜீவன் முக்தி, மோக்ஷம், தன்னை அறிதல், மெய்ஞானம் அடைய பாதுகாப்பான நேரடி வழி. மெய்ஞானம் அடைய பாதுகாப்பான நேரடி வழி, பாதுகாப்பான மெய்ஞானம் அடைய பாதுகாப்பு ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியம். இங்க என்னன்னா, ஃபர்ஸ்ட் புத்தியில நாம கெடுக்கப்பட்டோம்னா சீரழிஞ்சிட்டோம் ஜென்மங்களுக்கு. போருமா, ஒரு ராங் கான்செப்ட் மூலமா எதையாவது வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டாச்சு. பண்றாங்கல்ல சில பேர், சின்ன வயசுல இருந்தே அவனை வந்து ஒரு வில்லனஸ் கேரக்டரா மாத்துறான்ல, வில்லன் மாதிரி மாத்துறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நல்லதையும் கத்துக் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி புத்தியில தான் எல்லாம் பதிக்கப்படுகிறது. இந்த புத்தியை வந்து வெளியில போய் எங்கேயுமே தரவாக்க கூடாது. நம்மளும் உள்ளுக்குள்ளேயே இருக்கணும். ஏன்னா மார்க்கங்கள் வெளியில இல்லை, ஆன்ம பொருளும் வெளியில இல்லை. புஸ்தகங்கள்ல இல்லை, வேற ஊர்கள்ல இல்லை, தீர்த்தஸ்தலங்கள்ல இல்லை, மலைகள்ல இல்லை, எங்கேயுமே இல்லை ஆன்ம பொருள். ஆன்ம பொருள்ன்றது நாமே. ஆழ்ந்த உறக்கம் மாதிரி அது பூரணமா இருந்துகிட்டு இருக்கு, சரியா? சோ அதனால வந்து அது அதை அடையிறது, அடையிறவன் இந்த எண்ணமா எண்ணுபவன் வந்து அடையிறவன் இல்லை. எண்ணுபவன்றவன் ஒரு பொய்யன், அவனுக்கு இருப்பே இல்லை. நம்ம பார்வை என்ன பண்ண போறது? எண்ணுபவனை பார்த்தா எண்ணுபவனோட எண்ணுதல் எண்ண கூட்டங்கள் எல்லாம் வந்திருப்பது. உணர்ச்சியை பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி ஒற்றவன், உணர்ச்சி உறுதல், உணர்ச்சி மயமா இருக்கிற அந்த கிளைமேட்டு எல்லாம் வந்திருப்பது. இதுக்கெல்லாம் காரணமா வந்து ஒவ்வொரு க்ஷணமும் அந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருப்பவன் நான் தான். அவனையும் பார்த்துக்கிட்டு இருந்தா நானும் இல்லாமல் போயிடும். நான் இல்லாமல் போயிடுதுன்னா கம்ப்ளீட்டா நான் இருக்கும் வெட்ட வெளி போல ஒரு ஞானமயமான ஒரு இருப்பு தெரியும். ஏன்னா இவைகள்லாம் இல்லைன்னா அது பூரணமா இருக்கும். அது இருந்தா இவைகள் இருக்காது, இவைகள் இருந்தா அது வரவே வராது. இந்த இந்த டைகாட்டமைசிங் லைன் வந்து கிளியரா தெரியணும் சாதகத்துல, புரியுதா? உன்னுங்கிட்ட வந்து மௌனம் வந்து சித்திச்சிருக்கும். சில சமயம் நான் படிக்க ஏதாவது படிக்கலாம்னு உட்காருவேன், ஆசை மேலிட்டு, பழைய வாசனை ஆசை மேலிட்டு கொஞ்சம் உட்காருவேன். ஆனாலும் என்ன ஆகும், ஃபியூ செகண்ட்ஸில் வந்து அது இழுத்துக்கும். அது இழுத்துனது புறப்பார்வையே போர் அடிக்கும். அந்த வார்த்தையெல்லாம் கண்ணை விட்டு போயிடும், புக்கு போயிடும், எல்லாம் போயிடும். அந்த பார்வையிலேயே இருப்பேன். அந்த கூர்மையான பார்வையே ஆனந்தமாக இருக்கும். முழுமையான ஆனந்தம் அங்கே கொட்டிக்கிட்டே இருக்கு, அதுவாகவே இருக்குது. தான் தானாகவே பிரபஞ்சமே இல்லாமல் இருக்கு. பிரபஞ்சமும் போய் அதில் வாழும் இந்த மாதிரியான உடல் கொண்ட அனுபவனும் இவன் இந்த தனி பேக்கேஜே கிடையாது. அது வந்து சர்வசாதாரணமாக பழகிடும், அது உணரப்பட்டு விட்டால். அப்போ இந்த உலகமே இருக்காது. அப்போ என்ன ஆகும், புஸ்தகமே நழுவி நமரித்த நானே நகத்தி வச்சிருவேன். நகத்தி வச்சுட்டு வெறும் கண்ணம் உட்காந்துரு. அதை விட்டுட்டு இங்கே என்ன வேலை இருக்கு நம்மளுக்கு, புரியுதா? நிறைய சமயங்களில் வந்து வெளியில வேலைகள் இருக்கும். எதுக்கு? கதாபாத்திரத்துக்கு வேலை இருக்கே, கதாபாத்திரத்துக்கு வேலை இருந்தாலும் அதுலேயே அதுலேயே பார்த்து பார்த்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும் போகணுன்னா அந்த அளவுக்கு டிராஃபிக் கான்சியஸ்னஸ் தான், அப்படியே உள்ளே பார்த்துக்கிட்டே போகிறது. எதையும் அதாவது இங்கேருந்து எண்ணுபவன் எழக்கூடாது, நினைப்பவன் எழக்கூடாது, உணர்ச்சி மயமாக அது இதுன்னு என் புத்தியை அலையக்கூடாது எதையும். ஸோ அப்படியே போகும்போது உள்ளே தழுமாமல் அதில் இருப்பேன், வெளியில் உடம்பு மாட்டுக்கு போய்ட்டு பர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். தனிமையாக இருந்தால் கேட்கவே வேண்டாம். இப்படி தனித்து தனித்து உட்கார்ந்து கண்ணை மூடி பண்றது பேரு கேவல நிர்விகல்ப சமாதின்னு பேரு. கேவலம் ஒன்லி நான் மாடிஃபைடு ஸ்டேட்டு, அதுவா வேறுன்னு இருக்கும். அதாவது மனம்னு உனக்கு என்டர்டெயின் பண்ணல, புரியுதா? மனம்னு உனக்கு என்டர்டெயின் பண்ணல. இப்போ நம்மளாம் இவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்கோம் தெரியாது. அந்த ஏசி என்ன பண்றது, 25 டிகிரிக்கு உண்டான கண்டென்ஸ்டு ஏர் சர்க்குலேஷனை ஃபேனுடைய ஸ்பீட்ல செலுத்திட்டே இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதுவாகவே ஆயிட்டோம்னா அது என்ன கேவல நிர்விகல்ப சமாதியிலையும், அதாவது கண்ணை மூடி பண்ணுறது பேர், அதுலேயும் வந்து அப்படியே இருக்கும். அந்த ஏசி தாமாட்டுக்கு வேலை பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, இவங்களுக்கு நான் சில்னஸை கொடுக்குறேன், அவங்களுக்கு சில்னஸை கொடுக்கல, கீழே ரொம்ப நான் சில்னஸை கொடுக்கல, இப்படிலாம் எதுவுமே கிடையாதுல்ல. அது முன்னாடி இருக்கிற இடத்துல விட்டுட்டு இருக்குல்ல. அந்த மாதிரி இங்கே வந்து என்ன ஆகும், அந்த இன்னர் கிளைமேட் பூரா வந்து மாடிஃபிகேஷனே ஆகாமல், மனமாக மாறாமல், புத்தியாக மாறாமல், உலக நினைப்புகளாக இல்லாமல், எதுவுமாக யாராகவும் இல்லாமல் இருக்கிறது கேவல நிர்விகல்ப சமாதி. உட்கார்ந்து பண்ணுறது அதுதான் வந்து காத்தால சாயந்தரம்
ஒன் ஹவர் பண்ணணும் உட்காந்து. அவ்வளோ பவருக்கு வேற மார்க்கம் இல்லை. அதை தான் இதில் போட்டிருக்கோம் 9வது பாயிண்ட்ல. வேற மார்க்கம் இல்லை, பாதுகாப்பான மார்க்கம் இல்லை. வேற மார்க்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே உணர்ச்சி மயமாக இருக்கிற புத்தியை இவன் இன்னும் குடஞ்சி விட்டுருவான். ஐயோ அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாத, இதில் ஸ்டேஜ் இருக்கு, அதில் ஸ்டேஜ் இருக்கு, அந்த பாயிண்ட் நான் என்ன கொடுத்தேன், அதை பாரு இதை பாருன்னு குழப்பி விட்டு, மூச்சப்பாரு உடம்ப பாருன்னு உன்னை இன்னும் கீழே இனமாக விலங்கினமாக ஆக்கிடுவான். புரியுதா? நீ போய் இதை பரப்புறத பாரு, அதை பண்றத பாரு, இதை பண்றத பாருன்னு அவனை இன்னும் வேலை மேலிட்டு, அவனுக்கு இன்னும் புத்தி கணத்தை கொடுத்து, அவனை யோசிக்க வச்சு, அவன் எல்லாத்தையும் விடணும் தான் இங்க வரான். அவன் எனக்கு ஒண்ணுமே வேணாம்பா, எனக்கு புத்தி கூட வேணாம், எனக்கு யோசனை கூட வேணாம், அங்க போட்டு வறுக்கிறான் கம்பெனியில, வாழ்க்கை வறுக்குது அப்படின்னு வந்தவனே இவங்க என்ன பண்ணுவாங்க, சூக்ஷமா போட்டு இன்னும் என்னவோ பண்ணி வேற என்னமோ என்ன இவங்க என்னென்னவோ நினைச்சிட்டு இருக்காங்க. எதுவுமே கிடையாதுங்க. சரியா? சோ இது இது வந்து ஜீவன் முக்தி மோட்சம். சகஜ சர்மாதின்றது வந்து அங்க நல்ல ஃபுல்லா வந்து இதுதான் 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 அறுதிட்டு அது வந்து அதுவே இறங்கணும். அதுக்கு தான் சும்மா உட்காரணும். கேவல நிர்விகல்ப சமாதி தான் காத்தால பண்றது, சும்மா இருத்தல், உட்கார்ந்து பண்றது. புரியுதா? வித்தவுட் எனி மாடிபிகேஷன். நீங்க வந்து எண்ணமா மாறக்கூடாது, உணர்ச்சியா மாறக்கூடாது, நான்பாவமா மாறக்கூடாது. இது மூணுதான் டிக்டம். எதுவாகவோ இருந்துட்டு இருக்கும் உள்ள, எந்த லெவல்லேருந்து எதுவும் அதுல வந்து ஹையரார்க்கி எதுவும் வச்சுக்காதீங்க. எதுவாக இருந்தாலும் சட்டுன்னு அதை பொத்துன்னு போட தெரிஞ்சுங்க. போடுறது தான் ப்ராக்டிஸ். அப்ரப்ட்லி கிஞ்சித்தும் ஈவி இறக்கம் காமிக்கவே வேண்டாம். ஏன்னா தூக்கம் அப்படி தான் நம்மளை சுவிச் ஆஃப் பண்ணி இழுத்துக்குது. ஆன்ம பொருள் தான் பண்ணுறது. அப்புறம் ஒரு பர்த் முடிஞ்ச உடனே அவனுடைய கர்மாலாம் இந்த உடம்பு மூலமாக பண்ணுறதெல்லாம் அனுபவங்கள்லாம் முடிஞ்ச பிறகு அங்கேயும் ஆஃப் பண்ணி உயிரையும் இழுத்துக்கிறது. அப்படி இருக்கிறது தான் ஆன்ம பொருள். புரியுதா? இதுக்கு முன்னாடி அவன் எவனும் காப்பாற்ற முடியாது. எந்த மந்திரமும் எந்த தந்திரமும் வேற பாதுகாப்பான வழியே இல்லை. எத்தையாவது வெளியிலேருந்து நம்ம எடுத்து போட்டோம், நம்மளை பார்க்காம பிரச்சனை, அதுக்குண்டான பிரச்சனைகள். சரியா? மற்ற சமயங்களில் இது பார்த்துக்கும். ஒரு இந்த மாதிரி நீங்கள் நல்லா உட்காந்து உட்காந்து போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஏதோ வேலைகளில் பழைய ஆட்களாகவே நீங்கள் தீவிரமாக அந்த உணர்ச்சியை கொண்டாடவே முடியாது. அதுக்குன்னு உணர்ச்சி கெட்டவன் கிடையாது. நீங்கள் உடனே என்ன பண்ணுவோம், உனக்கு மானம் இல்லையா, ரோஷம் இல்லையா, கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, எனக்கு என்ன காப்பாற்ற மாட்டியா, உன்னை எப்படி சுத்தி இருக்கேன், இந்த டயலாக் எல்லாம் இதெல்லாம் உணர்ச்சி மயமேற்ற பைத்தியக்கார டயலாக். புரியுதா? இதுக்கெல்லாம் ஒருத்தன் வந்து இரையாக மாட்டான். ஏன்னா நான் வந்து பொய்யன், நானும் ஆன்ம பொருள், நான் பியூர் ஆயிடுதுன்னா அதுவே பரம்பொருள். புரியுதா? நான் பியூர் ஆயிடும். 10வது ஸ்லைடு போயிடலாமா? ஜீவன் முக்தி மோட்சம் தன்னை அறிதல் மெய்ஞானம் அடைதல் எனப்படுவது மனம் புத்தி அகந்தை என்ற உள்ளை கடந்து. இதுதான் தமிழ்நாட்டினோட வார்த்தை, கட உள், சிம்பிளி டிரான்சண்ட். அங்க ஒன்னும் 6000 கூட ஒன்றும் இல்லை. உன்னுடைய பதவி, உன்னுடைய அதிகாரம் செல்லுபடி ஆலையன்னு நீ குமையறது கூட ஒன்றும் இல்லை, நொந்துக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை, உன்னுடையன்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீயே இல்லை, நானே இல்லை. அதனாலதான் உள்ள கடந்துருன்றாங்க, கடவுள். மனம் புத்தி அகந்தை என்ற உள்ளை கடந்து பேரிருப்பு பேரறிவு பேருணர்வில் இரண்டர கலந்து வாழ்வது. இதுதான் நீங்க காத்தால பண்றதுலயே டேஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் த்ரூ அவுட் த டே பூரா அதனுடைய அந்த 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 இன்னர் கிளைமேட், அந்த சத்தோரியனோட கிளைமேட் அப்படி பவர்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் கிடைச்சா கூட, கொஞ்சம் கொஞ்சமா கிடைச்சா கூட இதுக்கு வந்து நீங்க வந்து உடம்ப தூக்கிட்டு எங்கேயுமே சுத்த வேண்டாம். வீட்டெல்லாம் திறக்க வேண்டாம், யாரையும் திறக்க வேண்டாம். எல்லாருமே நம்மளுடைய அனுபவ வாசனைகள் வந்து எண்ணங்களா அவங்க அவங்க ரூபத்துல நிக்குது. யாரும் வந்து வெளியிலேருந்து வந்து நம்மளை துன்புறுத்த முடியாது. எப்படி துன்புறுத்த முடியும் சொல்லுங்க? உங்களோட சிதிய வந்து யார் கெடுக்க முடியும், யார் தான் மேன்மைப்படுத்தவும் முடியும், யார் உங்களுக்கு இன்பம் கொடுக்க முடியும்? இன்பம் எல்லாமே கற்பனை, பழைய அனுபவங்கள் எல்லாம் பழசு, ஓல்ட் ஸ்டாக். அதனாலதான் ஒரு உணர்ச்சிக்கு அர்த்தம் கிடையாது. நம்மளுக்குள்ள அண்டர் கோ பண்ற ஒரு உணர்ச்சிக்கு அர்த்தம் கிடையாது. ஒரு நான் பாவத்துக்கு தனி இருப்பு கிடையாது. நான் பாவத்துக்கு இருப்பு கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? நான் பாவம் ஆழ்ந்த உரத்துல போயிட்டு இருக்கு, பிரபஞ்சமே இல்லை. கிட்டத்தட்ட பிரபஞ்சமற்ற நிலையில இங்க வந்து தனி உடல் கூட இல்லாம பரம்பொருளாவே அவன் இருப்பான், ஞானமாவே இருப்பான். அதை தாங்கிறதுக்கு குரு சந்நிதி தான் வந்து இந்த மாதிரியான தீரத்தை கொடுத்து 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 ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் நிக்க வைக்கணும். இல்லாட்டி அங்க நிறைய
அவனா பண்ண ஆரம்பிச்சானா பிரச்சனை. ஏன்னா எது எப்படின்னு தெரியாது, தைரியம் கிடைக்காது, குழப்பம் நிறைய ஜாஸ்தி ஆயிடும், அது எவ்வளவோ டிசாஸ்டர்ஸ் எஃபெக்டையும் கொடுக்கும். புரியுதா? அதுவும் இப்ப கத்து கொடுத்துட்டு இருக்கிறவங்க கொடுக்கறதெல்லாம் அவங்களுக்கு ஆன்ம ஞானமும் அடையில, அவங்க என்ன சொல்லி கொடுக்குறான்னு அவனுக்கும் தெரியாது. அவனுக்கு ஒரே ஏம் வந்து நல்ல புகழ், நிறைய பணம், தன்னை எதுவாவோ ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது அங்க செல்லுபடி ஆறதுக்கு ஏவன் கெட்டு போனா என்ன, ஏவன் எப்படி போனா என்ன, அதனால கண்டதெல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எதுலையும் ஒரு கிஞ்சித்து உண்மை கிடையாது. என்ன நானை பார்க்காத, எண்ணத்துக்கு திரும்பாத, எண்ணம் என்னவென்று உணராத, உணர்ச்சி என்னவென்று உணராத ஆன்மீகமே இந்த பிரபஞ்சத்துல கிடையாது. அது மனிதன் ஒத்தனுக்கு தான் இருக்கு. அவனாலதான் இதை கடக்க முடியும், உள்ள கடக்க முடியும். அதுக்கு தான் தமிழ்நாட்டினுடைய இது. அதனாலதான் அத்தனை மகான்களும் பொதுவில் தான் வந்து வாழ்க்கையை நடத்தி கொடுத்து, அவங்க தனி ஆன்மீகம் நடத்தலை. இங்கே எல்லாம் தனி ஆன்மீகம். ஒருத்தன் என்னென்னமோ பேட்டர்ன் பண்ணி வச்சிருக்கான், ஒருத்தன் மூச்சில் பேட்டர்ன் பண்ணி வச்சிருக்கான், ஒருத்தன் என்னமோ உபதேசங்களில் ஒரு பதநிலையில் ஒரு 15 பாயிண்ட் எடுத்து பேட்டர்ன் பண்ணி வச்சிருக்கான். நத்திங், ஒன்றுமே தெரியலன்னு தான் அர்த்தம். அந்த புஸ்தகத்துலையும் இல்லை. பதஞ்சலி புஸ்தகத்தை பற்றி இதை சொல்ல, கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையை படித்து சொல்லலை. அவங்கவுங்க நேரடியாக நம்மளுக்கும் இப்படி தான் தெரிய போகுது. நீங்கள் பண்ண போகிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து நான் என்ன அனுபவிக்கிறேனோ அதுதான் அங்கேயும் இருக்குது. ஏன்னா எல்லாம் ஆன்ம பொருள். உங்ககிட்ட மொத்தம் எப்படி ஆன்ம பொருள் இல்லாமல் இருக்கும்? அப்படியே பொதுவில் எடுத்து வச்சிடணும், உங்களை தீரம் கொடுத்து உள்ளே திருப்பதை தவிர நம்மளுக்கு வேறு ஆன்ம ஞானம்ன்றது வேறு ஒன்றுமே கிடையாது. அதுதான் முடிவானது இந்த பிரபஞ்சத்துக்கு. சரியா? இல்லாட்டி இப்போ அதுதான் பார்த்துட்டோமே, புறவுலக விஞ்ஞானம்லாம் என்ன எடுத்து விஞ்ஞானிகள் இன்னைக்கு வரையும் கண்டுபிடிச்சதுலாம் என்ன பண்ணிருக்கேன், வெளியில சௌகரியம், இன்னும் ஃபாஸ்ட்டாக போற ட்ரெயின்ஸ் கண்டுபிடிப்பாங்க. இப்போ கூட ஏதோ நேற்று கூட ஒரு இது பார்த்தேன், ஹைப்பர் லூப்னு ட்ரெயினா 21 மினிட்ஸ்ல பெங்களூர் போயிடுமா, ஒரு லூப்புக்குள்ளேயே ஒரு டன்னலுக்குள்ளேயே மிதந்துக்கிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போக போகுது. கிட்டத்தட்ட கண்ட்ரோல்டு ஃபிளையிங் போல் இருக்கு. அவ்வளோ ஸ்பீடாக 21 மினிட்ஸ்ல பெங்களூர் போயிடுமா சென்னையிலேருந்து எடுத்தா. அதுக்குன்னு தனியாக இப்போ மெகா ஸ்ட்ரக்சர். யார் டிராவல் பண்ணுறவன்? யார்? ஃபர்ஸ்ட் ஒரு மனிதன் கிட்டே ஆன்மீகம் முடிஞ்சிடுது. அவன் மூலமா உலகத்துக்கு பரவணும். அவ்வளவுதான். அவங்க எல்லாம் அப்படி 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 பிடிச்சிக்கணும். எல்லாரும் மனம் அடங்கி திரும்பணும், புத்தி அடங்கி ஒடுங்கணும். நான்ன்ற ஒரு தனியா அந்த உருவத்தோட ஐடென்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் தகர்த்து எரியணும். அப்பதான் அந்த சிக்னல் டவர்ல இருந்து சிக்னல் பிக்கப் பண்ணாது காஸ்மிக் மைண்ட்ல இருந்து. ஏன்னா காஸ்மிக் மைண்டுன்னு ஒரு மைண்டே கிடையாது, தனி மைண்டும் கிடையாது, காஸ்மிக் மைண்டும் கிடையாது. ஏன்னா ரெண்டும் ஒரு சேர போயிடுறது இல்லை ஆழ்ந்த உறக்கத்துல, அதுதானே உண்மை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது தனியா முக்தி அடைஞ்சவனும் இருக்க போறது இல்லை. என்ன பந்தமே கிடையாது, எண்ணம் தான் நம்மை பந்திக்கிறது, கட்டி போடுகிறது. உடலோடு உணர்ச்சிகள் கட்டி போடுகின்றன. அப்புறம் நான் பாவம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு உடலோடையும், ஒவ்வொரு விழிப்பு நிலையிலையும், ஒவ்வொரு உணர்ச்சிகளோடையும், ஒவ்வொரு எண்ணத்தோடையும். ஸோ நுணுக்கமா பூரா இது கேன்சர் பரவினா மாதிரி பரவி இருக்கு மனம். ஓகேவா? இதை நம்ம தான் வந்து தினம் தினம் பண்ணி நம்மளை விடுவிச்சுக்கலாமா?